ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, உன் மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மன அமைதி பெறும் தங்கமே. இன்று உன் அப்பா சொல்வதை கேட்கும் நேரம் நீ நினைத்த காரியத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி நிச்சயமாக வரும். உன் சாயப்பா வாக்கை நம்பி கேளு தங்கமே. துன்பத்தை கண்டு பயப்படாதே. எல்லாவற்றிற்கும் நல்லதொரு தீர்வு உண்டு. முதல்ல உன் பயத்தை தூக்கி எறிந்துவிடு. மகிழ்ச்சியை அளவாக அழகாக ருசித்துவிடு. வறுமையை கண்டு ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது நீ. முடிந்தவரை உண்மையை மட்டும் பேசு. நடந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறாய். வேண்டாம் தங்கமே, கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும். அடுத்த அடி எடுத்துவை. உன் திட்டங்களை யாருக்கும் இனிமேல் சொல்லாதே. உன் சாயப்பா மீது உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் இருக்கும்போது உனது விருப்பங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். நம்பு செல்வமே. யார் ஒருத்தர் குடும்பத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை வாழ துவங்குகிறார்களோ, அவர்களோட சிரமமான காலத்தில் கூட அவனுடைய குடும்பம் அவர்களுக்கு நிச்சயமாக துணை புரியும். முடிந்தவரை மற்றவர்களிடம் அன்பு காட்டிவிடு. முடிந்தவரை கருணையை செலுத்திவிடு. முடிந்தவரை மற்றவர்களிடம் துன்பத்தை போக்கிவிடு. பசியில் வாடுகிறவர்களுக்கு சாப்பாடு போடு. உன்னால் முடிந்த அளவு. உன்னால் அடுத்தவங்களை புரிஞ்சுக்கிட முடியலனா அவங்கள பைத்தியக்காரன்னு சொல்லிடுவாங்க. உண்மைதானே? உண்மையான பிரச்சனை என்னன்னு நீ அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லை. தர்ம வழியில் போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு பிரச்சனைகளும் சவால்களும் வரத்தான் செய்யும். உண்மைதானே? ஆனால் அவர்களுக்கு உதவுறது ஆண்டவன் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விடுவான். இது எல்லார் வாழ்க்கையும் வரக்கூடியதுதான். கடைசியில் தர்மம் தான் வெல்லும், அதர்மம் தொற்றுத்தான் போகும். உன்னை மட்டும் நல்லா தெரிஞ்சிக்கோ. நீ கடக்கும் பாதையில் இன்பத்தை அடைவதை விட கஷ்டங்களை அடைந்துதான் பாறேன். இமயத்தை கூட நீ சுலபமாக கடந்து விடுவாய். நல்லது நடக்கும் தங்கமே. நிச்சயமாக நீ ஆனந்தமாக இருப்பாய். செல்வமே, உன் மனது குழப்பமாக உள்ளதா? கவலைப்படாதே. குழப்பத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு என்றுதான் கூறுகிறேன். குழப்பமோ பயமோ இருக்கவே கூடாது. நீ எதை நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என எனக்கு நல்லாவே தெரியும். ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாகவே இருப்பேன். செல்வமே, உன் சாயப்பா உன் மனம் குளிர வைக்க, மனம் நெகிழ வைக்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை கூறுகிறேன் கேள். நீ என்றும் தலைத்து மேலோங்கி நிற்கப் போகிறாய். உனக்கான நேரம் கனிந்து விட்டது. உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது. நிச்சயம் அனைத்தும் நிறைவேறும். உன் கனவுகள் எல்லாமே நனவாகும். முதலில் உன் மனதில் தோன்றும் எதிர்மறை எண்ணங்களை விலக்கிவிடு. அதையும் எரிந்துவிடு. உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பு கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காமல் சட்டை பண்ணாமல் செல்பவர்களுக்குத்தான் இழப்பு. உன் அருமை இப்போது அவர்களுக்கு தெரியவில்லை. தெரிய வரும்போது உன்னை தேடி ஓடி நாடி வருவார்கள். உன் கடமையை மட்டும் நீ செய்து கொண்டே போ. ஒருவேளை மற்றவர்கள் குறுக்கே வந்து உனக்கு தீங்கு செய்தால் அதற்கான தண்டனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. எனவே கவலையை விட்டுவிடு. வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நின்று போராடிவிடு. அப்போதுதான் வெற்றி பெற முடியும். துயரம், கஷ்டம், துன்பம், பிரச்சனை, நோய் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ கலங்கக்கூடாது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் மட்டும் இரு. நிச்சயமாக சத்தியம் ஜெயிக்கும். விரைவில் மகிழ்ச்சியாக எனக்கு நீ நன்றி கூற என் ஆலயத்திற்கு வருவாய். கோடானு கோடி புண்ணியம் பெற்ற அதிர்ஷ்டசாலினி. உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படுகிறது. ஆம் செல்வமே, ஆம் செல்வமே, உன் சாயப்பா நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுக்க போகிறேன். வாழ்க்கை என்றால் ஏற்க வேண்டியதும் இருக்கும், எதிர்க்க வேண்டியதும் இருக்கும். இவை இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. சுயமாக முடிவெடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கை உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள். இருளான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்படாதே. கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான். நீ சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் செல்வமே. பலமுறை முயற்சி செய்தும் உனக்கு தோல்வியே என்றால் உன் இலக்கு தவறு. அப்படி எடுத்துக்கொள். நிச்சயமாக உன் இலக்கு தவறு. சற்று மாற்றித்தான் பாரேன். சரியான இலக்கை தேர்ந்தெடுத்துதான் பாரேன்.
யார் உன்னை அவமானப்படுத்தும் போதும் அந்த நொடியில் வாழ்க்கை உனக்கு வெறுத்தாலும் அடுத்த நொடியில் இருந்துதான் உன் வாழ்க்கையே ஆரம்பமாகிறது. உன்னால் முடியும் என்று நம்பு. அப்புறம் பார், முயற்சி செய்யும் ஒவ்வொன்றும் வெற்றியாகத்தான் இருக்கும். வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே சாதனைதான் மகளே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நில். ஆனால் அப்போது உன் கூடவே தன்னம்பிக்கையும் இருக்க வேண்டும், துணிச்சலும் இருக்க வேண்டும். ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா சொன்னதை எல்லாம் கேட்டால் நல்ல வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பாய். மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் செல்வமே. தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டாய் என்று அர்த்தமே இல்லை. இறுதியில் நீதான் ஜெயிக்கப் போகிறாய். இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகிறாய். தோற்று போய்விட்டோமே என்ற மனம் குறுகிய நிலைக்கு நீ ஒருபோதும் செல்லக்கூடாது. வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது இயல்புதான். எக்காரணம் கொண்டும் நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலிருந்தும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முயற்சியிலும் நான் நிச்சயமாக இருப்பேன். தற்போதைய நிலை இதற்கு முன்பு இருந்த நிலை. அனுபவித்து வந்த வாழ்க்கையை எப்போதும் எந்த சூழ்நிலையும் நீ மறக்கக்கூடாது. யாருக்காவது உன்னால் முடிந்ததை செய்து உதவிடு. அதுவும் பசியால் இருப்பவனை கண்டால் உடனடியாக உதவி விடு தங்கமே. யாரையும் புண்படுத்தும் வகையில் நடந்து கொள்ள நினைக்காதே. உனக்கு வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணமாக்கத்தான் செய்யும். அதேபோல் சில நிகழ்வுகள் மனதிற்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொடுக்கத்தான் செய்யும். ஏற்றுக்கொள் அனைத்தையுமே. எந்த சூழ்நிலையும் உன் பக்கத்தில் நான் உனக்காக இருப்பேன் என்பதை மட்டும் நீ தெரிந்து கொள், அறிந்து கொள். உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் செய்வேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் கூடிய விரைவில் விரும்பிய அனைத்தும் வந்து சேரப்போகிறது. உனக்கான காலம், உனக்கான விடியல் வந்துவிட்டது தங்கமே. உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையப் போகிறது. எதற்கும் கவலைப்படக்கூடாது. உனக்கு உலகமாக நான் இருக்கும் போது எதற்கு கவலை? நல்ல நிலையில் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மன நிறைவுடனும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன். பயப்படாதே கண்மணியே. எதற்கும் எந்த சூழ்நிலைக்கும் உன் சாயப்பா நான் உன் கூடவே நிழலாக வந்து கொண்டுதான் இருப்பேன். திரும்பவும் சொல்கிறேன், எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடிவிடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பிவிடு. அனைத்தும் நன்மைக்கே. சகித்து கொள்ள முயற்சி செய் செல்வமே. எதுவும் நிரந்தரமில்லை, எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன். கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து, வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து, கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வாயன் செல்வமே. நான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன். கலங்கக்கூடாது. என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது, இருக்கும். நீ அதை அனுபவிக்கப் போகிறாய். உனது துயரங்கள் நீங்கப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்கக்கூடாது. மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்வையானால் உனக்கு 100 மடங்கு நல்லது நடக்கும், நல்லது கிடைக்கும். பலனை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்து விடாதே. உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய். முடியாவிட்டால் அவர்களுக்கு பிரார்த்தனை செய். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது. பிரிந்தவர்கள் அவர்களாகவே வந்து சேருவார்கள். உனக்கு நெருங்க இருக்கிறது ஒரு பொன்னான காலம் கண்மணியே. நீ அனுபவித்த கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி புத்தம்புது வாழ்க்கையை அமர்க்கலமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, செல்வ செழிப்பாக, சீரும் சிறப்புமாக என் ஆசீர்வாத அருளால் வாழப்போகிறாய் தங்கமே. இன்றைய விடியல் உனக்கு அற்புதமான விடியலாக விடிந்துள்ளது. ஆம் செல்வமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.